ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஏப்ரலில் கேட்ட யூனிவர்சிட்டி ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஸோ எந்த ப்ராப்ளமும் எந்த யூனிட்டில் வரும் அப்படின்னா தேர்ட் யூனிட்டில் தான் வரும் வாங்க பார்க்கலாம் கிவன் தி டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் டி ஒய்ஆஃப்டி டெவலப் பை டிடி ப்ளஸ் டூ இன்டூ ஒய்ஆஃப்டி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஆஃப்டி ஃபைன் தி ரெஸ்பான்ஸ் ஒய்ஆஃப்டி ஃபார் த இன்புட் எக்ஸ் ஆஃப்டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் த்ரீ டி இன்ட்டு யூஆஃப்டி யூசிங் லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யூஸிங் லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்டியை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் ஸோ எல்டிங்கிறது லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சப்போஸ் இதில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபோர் இயர் ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணியும் உங்களோடய ப்ராப்ளம் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா Laplace ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணியும் உங்களோட ப்ராப்ளம பண்ணலாம் Okay? So first நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படினா? கொடுத்துருக்குற இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்திருக்கேன் டி of t பை டிடி ப்ளஸ் டூ இன்டூ ஒய்எஃப்டி of t டு எக்ஸ் ஆஃப்டீன்னு ஓகே ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு சைடும் லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை அப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ டி டிடிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா எஸ் இன்ட்டு ஒய்ஆஃப்எஸ் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா இனிஷியல் கண்டிஷன்ஸும் ஜீரோன்னு எடுத்திருக்கோம் ஏன் அப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு இனிஷியல் கண்டிஷனையும் உங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லா இனிஷியல் கண்டிஷன்ஸும் ஜீரோன்னு எடுத்துக்கணும் ஓகே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஸோ இந்த டி ஒய்ஆஃப்டி டபுளட் பை டிடியை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் எஸ்இன் டு ஒய்ஆஃப்எஸ் ப்ளஸ்

எக்ஸ் ஆஃப் எஸ் divided பை எஸ் ப்ளஸ் டூ ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட் equation எடுத்துக்கிறேன் ஓகே அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்குற அந்த இன்புட்டை எடுத்துக்கணும் ஸோ இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் த்ரீ டி இன்ட்டு யூஆஃப்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்புட்டுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை எடுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் இபவர் மைனஸ் ஏடி ஆஃப் டிக்கு நீங்கள் வந்து லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா என்ன வரும் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏன்னு வரும் ஸோ இதுவே இன்வர்ஸ் லாப்ளாஸ் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏக்கு இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா என்ன வரும் இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு யூ ஆஃப்டீனு வரும் ஓகே ஸோ இதுதான் ஃபார்முலா இப்போ எனக்கு என்ன இருக்குது இங்கே இன்புட்டு இ பவர் மைனஸ் த்ரீ டி இன்ட்டு யூ ஆஃப்டீன் இருக்குது அப்போ இதுக்கு நான் லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் எக்ஸ் ஆஃப் எஸ்இஸ் ஈக்வல் டு ஒன் டிவைட் பை ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்க த்ரீனு இருக்குது அப்போது ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் த்ரீனு எடுத்துக்கிட்டேன் ஓகே ஸோ இதுதான் என்னோட ஈக்வேஷன் நம்பர் டூ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தது அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ தெரியும் ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூவை கொண்டு போயிட்டு நான் எங்கே சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்வேஷனில் சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படின்னா என்ன வேல்யூ வரும் பாருங்க... ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன இருக்குது ஒன் s பை எஸ் ப்ளஸ் டூனு இருக்குது ஓகே ஸோ அப்போ ஒன் s பை எஸ் ப்ளஸ் டூ இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ அப்போ நமக்கு y ஆஃப் s என்ன வரும் பாருங்கள் ஒய் ஆஃப் எஸ் இஸ் s டு ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் டூ இன்டூ எஸ் ப்ளஸ் த்ரீனு வரும் ஓகே ஸோ இதை வந்து இப்படியே வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒய் ஆஃப் டீயோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஓகே ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய் ஒய்ஆஃப்எஸை எடுத்துகிட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அப்ளை பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போ பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஏ டிவைடட் பை எஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி டிவைடட் பை எஸ் ப்ளஸ் த்ரீனு ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம் ஓகே அடுத்தது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் உங்களுக்கு க எல்சிய ஸோ ஏ இன்டூ எஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பி இன்டூ எஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூனு வரும் ஓகேவா ஸோ அப்போது இந்த டினாமினேட்டர் வேல்யூ வரும் டிஆர் ஓகே ஸோ இப்போ இங்கே இருக்கிற டினாமினேட்டரும் இங்கே இருக்கிற டினாமினேட்டரும் உங்களுக்கு என்ன இப்படி இருக்கும் சேமாக இருக்கும் ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன வரும் பாருங்கள் ஒன் இஸ் ஈக்வல் டு ஏ இன்ட்டு எஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பி இன்ட்டு எஸ் ப்ளஸ் டூன்னு வரும் ஓகே ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ அண்ட் பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் எஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீனு போட போகிறேன் அப்போ எஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீனு போடுறப்ப எனக்கு ஏவோட வேல்யூ ஜீரோ ஆயிடும் என்ன வேல்யூ மட்டும் வரும் பியோட வேல்யூ வரும் அப்போ பியோட வேல்யூ என்ன வருது பாருங்கள் மைனஸ் ஒன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூனு சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறோம் அப்போ எஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூங்கிறப்ப பி ஜீரோ ஆகிடும் என்ன வேல்யூ வரும் நமக்கு ஏவோட வேல்யூ வரும் ஓகே இப்போ எனக்கு ஏவோட வேல்யூவும் தெரியும் பியோட வேல்யூவும் தெரியும் ஸோ அதுலேருந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஏட வேல்யூ ஒன் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் டூ மைனஸ் பியோட வேல்யூ மைனஸ் ஒன் அதனால் மைனஸ் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் த்ரீ ஓகே ஸோ இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நான் இப்போ என்ன பண்ணலாம் இன்வர்ஸ்லா ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை அப்ளை பண்ணலாம் கரெக்டா அப்போ ஒய் ஒய்ஆஃப்எஸ்க்கு இன்வர்சல் அப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்கள் ஆஃப் டி அப்போ டி இஸ் ஈக்வல் டு இ பவர் மைனஸ் டூ டி இன்டூ யூ ஆஃப் டி மைனஸ் இ பவர் மைனஸ் த்ரீ டூ இன்ட்டு ஆஃப் டி ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்கான ஆன்சர் ஓகே ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் எல்லா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லேயும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க ஸோ இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் ஓகே ஸோ ப்ரீவியஸ் கேஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஜீரோ அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம ப்ராப்ளமாக பார்த்துருப்போம் பட் இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எந்த இயரில் கேட்டிருப்பாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீன் ஏப்ரலில் கேட்டிருப்பாங்க ஓகே ஸோ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம் யூசிங் லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டிட்டர்மைன் தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் டிஸ்கிரைப்டு பை தி ஈக்வேஷன் டி ஸ்கொயர் ஒய் ஆஃப்டி டிவைட் பை டி ஸ்கொயர் plus 5 into dy of t divided by dt plus 4 into y of t is equal to dx of t divided by dt with initial condition y of 0 minus is equal to 0, y dash of 0 is equal to 1, x of 0 minus is equal to 1 for the input x of t is equal to e power minus 2t into u of t. ஓகே ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற ப்ராப்ளம் ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு எத்தனை மார்க்கில் வரும் அப்படின்னா தேர்ட்டீன் மார்க்ஸில் வரும் ஓகே சரி இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வி என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனுக்கு என்ன லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஆர்டருக்கு என்ன லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது தெரியணும் ஓகே இப்போ நான் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் டி ஸ்கொயர் ஒய் ஆஃப் டி டிவைட் பை டிடி ஸ்கொயருக்கு லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னென்னு நான் கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் இன்டு ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸ் மைனஸ் எஸ் பவர் ஜீரோ இன்டூ டி ஒய் ஆஃப் ஜீரோ டிவைட் பை டிடி ஆக்சுவலாக இதுதான் வந்து லாப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் டி ஸ்கொயர் ஒய் ஆஃப் டி டிவைட் பை டிடி ஸ்கொயர் ஸோ ப்ரீவியஸ் கேஸ்லெல்லாம் வந்து இந்த ரெண்டு டேர்முமே நம்ம கன்ஸ்ட்ரப் பண்ணியிருக்க மாட்டோம் இது எல்லாமே நம்ம வந்து என்னென்ன எடுத்திருப்போம் ஜீரோன்னு எடுத்திருப்போம் ஓகே பட் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால இதை நீங்கள் கன்ஸ்ட்ரப்ட் பண்ண போறீங்க ஓகே இப்போ பாருங்க ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோனு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி டி ஒய் ஆஃப் ஜீரோ டிவைட் பை டி தட் இஸ் டி ஒய் டேஷ் ஓகே டி ஒய் ஆஃப் ஜீரோ டிவைட் பை டிங்கிறது என்னது ஒய் டேஷ் ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோட வால்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகே சப்ஸ்ட்யூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி எக்ஸ் ஆஃப்டி டெவைட் பை டிடிக்கு ஸோ இப்போ டி எக்ஸ் ஆஃப்டி டிவைட் பை டிக்கு என்ன லாப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரும் எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஓகேவா ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அந்த வேல்யூவை நம்ம இங்கே போட்டுட்டோம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன் பாருங்கள் கொடுத்துருக்குற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு இது தான் கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா ஓகே ஸோ இந்த இக்குவேஷன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் லேம்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை அப்ளை பண்ண போகிறேன் ஓகே அப்ளை பண்ணுறப்ப இது பாருங்கள் இதுக்கு வந்து எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸ் மைனஸ் எஸ் பவர் ஜீரோ என்திங் பவர் ஜீரோ வந்து ஒன்று ஸோ அதனால் அந்த டேர்மை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் டி ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸ் டிடி ப்ளஸ் ஃபைவ் இன்டூ ஸோ டி ஒய் ஆஃப் டி டிவைட் பை டிடிக்கு லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ் மைனஸ் ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஓகே அடுத்தது ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் ஆஃப் டிக்கெலாம் ப்ளஸ் அடுத்த என்ன வரும் ஒய் ஆஃப் எஸ்ன்னு வரும் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்குற அந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன வருது பாருங்கள் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ் மைனஸ் ஸோ இந்த வேல்யூ ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ அப்போ ஜீரோ இன்ட்டு எஸ் என்ன வரும் ஜீரோன்னு வரும்

சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க ஒய் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்போ ஒய்ஆஃப் எஸ் இஸ் ஈக்வல் டு எஸ் இன் டு எக்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எஸ் பிளஸ் ஃபோர் இதை வந்து ஈக்வேஷன் நம்பர் டூன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் ரெஸ்பான்ஸ் வேணும் ரெஸ்பான்ஸுங்கிறது ஒய்ஆஃப்டி அப்போ ஒய்ஆஃப்டி வேணும் அப்படின்னா நான் அடுத்தது என்ன பண்ணணும் இந்த எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் எஸ்ஸோட வால்லி வேணும்னு நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா சரி பாருங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துருக்குற அந்த இன்புட் எடுத்துக்கிட்டேன் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டூ டி இன்ட்டு யூஆப் டி ஸோ இதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன் லாப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை எடுக்கிறேன் ஸோ இதுக்கு லாப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வருது பாருங்கள் எக்ஸ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் டூன்னு வருது இதை ஈக்வேஷன் நம்பர் த்ரீனு எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூவை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் செகண்ட் ஈக்வேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஓகே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு என்ன வருது பாருங்கள் ஒய் ஒய்ஆஃப்எஸ் ஒய்ஆஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் டூ இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எஸ் ப்ளஸ் ஃபோருன்னு வருது ஓகே ஸோ இப்போ நான் இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்வேஷனை மட்டும் எடுத்து ரூட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன வருது பாருங்கள் ரூட்ஸு ஃபோர் ஒன்று வருது இன்னொன்று ஒன்றுன்னு வருது ஓகே ஸோ இதுதான் ரெண்டு ரூட்டு ஓகே ஸோ அப்போ என்ன பாருங்கள் ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை எஸ் plus டூ இன்டூ எஸ் ப்ளஸ் ஒன் into எஸ் plus ஃபோர் ஓகே ஸோ இதை வச்சுட்டு நம்ம டேரெக்டாக என்ன பண்ண முடியாது இன்வர்ஸ்லாம் laplace transform எடுக்க முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அப்ளை பண்ணுறோம் ஓகே ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள் ஏ டிவைடட் பை எஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஃபோருன்னு வருது ஓகே ஸோ இதை நம்ம simplify பண்ணணும் பண்ணி ஏபிசியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் எஸ்எஸ் ஈக்குவல் டு நீங்கள் மைனஸ் ஒன்னுன்னு எடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடும் ஜீரோ இன்டன்த்திங் ஜீரோ ஆயிரும் அப்போ ஏ கேன்சல் ஆயிரும் ஓகே ஸோ அதே மாதிரி சியோட வேல்யூவும் போயிடும் ஏன்னா இங்கே மைனஸ் ஒன்னுன்னு போடுறப்போ இது ஜீரோ ஆயிரும் அப்போது எஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுங்கிறப்போ ஏவோட வேல்யூவும் சிவோட வேல்யூ ஜீரோ ஆயிரும் பி மட்டும் கிடைக்கும் அதிலிருந்து பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அப்போ பியோட வேல்யூ மைனஸ் ஒன் பை த்ரீனு வந்துடும் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு போட்டிருக்கேன் அப்போ எஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூங்கிறப்ப பியோட வேல்யூவும் ஜீரோ ஆயிரும் சியோட வேல்யூவும் ஜீரோ ஆயிரும் அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குது ஏவோட வேல்யூ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வருது ஓகே ஸோ லாஸ்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் எஸ்எஸ் ஈக்வல் டு மைனஸ் ஃபோர் எஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோருங்கிறப்ப ஏவோட வேல்யூவும் கேன்சல் ஆயிரும் பியோட வேல்யூவும் கேன்சல் ஆயிரும் அப்போ எனக்கு என்ன இருக்கும் சியோட வேல்யூ அப்போ சி இஸ் ஈக்வல் டு மைனஸ் டூ பை த்ரீனு வந்துருச்சு அப்போ எனக்கு இதிலிருந்து ஒய்எஃப்எஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் பை த்ரீ டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ பை த்ரீ பை எஸ் ப்ளஸ் ஃபோர் ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் இன்வர்ஸ் லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன வருது பாருங்கள் ஃபைனல் ஈக்வேஷன் ஈக்குவேஷன் ஒய்ஆஃப்டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டூ டி இன்ட்டு யூஎஃப்டி மைனஸ் இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது ஒன் பை த்ரீனு இருக்குது அந்த ஒன் பை த்ரீ போட்டுக்கோங்க ஸோ ஒன் பை த்ரீ இன்ட்டு இ பவர் மைனஸ் டி இன்ட்டு யூஎஃப்டி Minus constant out of value when 2 by 3. So minus 2 by 3 into e to the power of minus 40 into u of t. So this in the problem kana answer. Thank you for watching this video.